வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 37 மாவட்ட வாரியாக தமிழக அரசினுடைய கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறாமே கிளீனாக பார்ப்போம். நம்ம இந்த ஜாபை பொறுத்தவரைக்கும் போகிற மினிமம் நீங்கள் 8ஆம் வகுப்புலேருந்து எனி டிகிரி படிச்சுட்டு அனைவரும் தரமாக அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் விண்ணப்பிக்க முடியும். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக நீங்கள் 58 சொல்லியிருக்காங்க. எல்லாமே கிளீனாக பார்ப்போம். நம்ம இந்த வீடியோவை உறவினர் மற்றும் நம்மளோட ஷேர் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணலாமே இருக்கு, ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ணா அகாடமியோட டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். நம்ம அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை பார்த்து சூப்பரான எஜுகேட்டர் மூலமாக டீச் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி டாப்பிக் வந்து படிக்கிறீங்கன்னா அவங்க ஒரு டாபிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் எஜுகேட்டர் மூலமாக தான் ஆன்லைன் டீச்சிங் எல்லாமே பண்ணுறாங்க. டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்குது, அப்புறம் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போதைக்கு செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பேட்ச் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குது. தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் டேப் இருக்கு, கிளிக் பண்ணிட்டு எத்தனை மாதத்துக்கு கோர்ஸ் என்ரோல் பண்ணணும் ஆசைப்படாமல் மறக்காமல் என்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் மக்கள் எல்லாமே க்ளீனாக பண்ணிக்க முடியும். இஎம்ஐ ஆப்ஷனாக அதில் வந்து கொடுத்துருக்காங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தமிழக அரசு கட்டுமான தொழில் நலவாரியத்தை வந்து பார்த்தா லேட்டஸ்ட் நோட்டீஷன் இஷ்யூ பண்ணாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தா ஆல்ரெடி 2 வீக்ஸ் முன்னாடி வீடியோ மேக் பண்ணியாச்சு நம்ம. பட் அது வந்து நிறைய பேர் நோட்டீஷன் போலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதனால மீன்ஸ் மீண்டும் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். அதே வீடியோ தான் நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருந்தீங்க, தாராளமாக வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க, பார்க்காதவங்க மட்டும் ஃபுல்லாக வந்து பாருங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் போனால் பல்வேறு டிபார்ட்மெண்ட்லும் சரி பல்வேறு மாவட்ட வேலைப்பாளையுமே அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே க்ளீனாக பார்ப்போம். நம்ம இதுக்கான பதவியின் பெயர் பொறுத்த வரைக்கும் போனால் பதிவூர் எழுத்த ரெக்கார்ட் கிளர்க் மற்றும் ஓட்டுநர் வந்து கேட்டிருக்காங்க. ரெக்கார்ட் கிளர்க் வந்து பார்த்தா 37 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க, ஓட்டுநருக்கு வந்து பார்த்தா 32 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் கிளர்க்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வர மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே போதுமான தரம் அனைவரும் விண்ணப்பிக்க முடியும். எந்த விதமான அடிஷனல் குவாலிஃபிகேஷனோ எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஜஸ்ட் 10th நீங்கள் பாஸ் ஆக தரமாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்து ஓட்டுநர் பொறுத்தவரைக்கும் வர மினிமம் நீங்கள் 8th பாஸ் பண்ணவே போதுமானது. பட் ஓட்டுநருக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். உங்களுக்கு நிறைய பேர் வந்து பண்ணுறோம் இல்லை எல்லா மீன் போட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. லைட் மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னா கார் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 4-wheeler லைசன்ஸ் வந்து தரமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்சம் வந்து பார்த்தா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. மட்டும் இல்லாமல் மினிமம் மெக்கானிசம் வந்து தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் இப்போ கார் போயிட்டுங்க பஞ்சர் ஆயிடுச்சு, இல்லை கார் போயிட்டுங்க போது சடனாக வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு வச்சு பேசிக் மெக்கானிசம் தெரிஞ்ச மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தா எழுத்தருக்கு 15900 வந்து அதிகபட்சமாக பார்த்தா 50400 வரை கொடுக்குறாங்க. அது டிரைவருக்கு வந்து பாருங்க 19500 வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 62000 வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாற்றத்தை நம்பராக இருந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்க 4% பார்த்தா ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த பார் ரெக்கார்டுக்கு தரமாக அப்ளை பண்ண முடியும், டிரைவருக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது, ரெக்கார்டுக்கு தரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேட்டகரிஸாக சரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸை பார்த்தா வேகன்சி வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கேட்டகரியில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து தரமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி ஓட்டுநர்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தா ஜீனா என்ன டபிள்யூனா பேர் கேட்பீங்க, கண்டிப்பாக லிஸ்ட்டு அவங்களே நீட்டாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து நான் லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 30/9/2020 நல்லா டைம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யார் எஜுமா சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்து எப்படி அப்ளை பண்ணுற பற்றி பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் வெப்சைட்ல நீங்கள் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் சென்ட் பண்ண மாதிரி வச்சாங்க. பட் இவங்க வந்து பாருங்கள் அட்வான்ஸாக போயிட்டாங்க, ஆன்லைன் அப்ளை பண்ண மாதிரி எல்லாமே வச்சுட்டாங்க, ஆன்லைனில் ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே ஆன்லைனே வச்சுட்டாங்க. தரமான செக் பண்ணி பார்க்க முடியும். வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் labor.tn.gov.in கவர்மெண்ட் வெப்சைட் தான், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளியர் ஆகாமல் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பாருங்கள் கண்டிப்பாக ஃபீஸ் பேமெண்ட் கட்டில் வந்தேன், ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மற்றும் அனைத்து பிரிவை சார்ந்த ஆதரவற்றர்கள் மற்றும் அனைத்து பிரிவை சேர்ந்த மாற்று நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 250 பேமெண்ட் பண்ணால் போதுமா வந்து மீதி இருக்கு அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா 500 வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான் உங்களுக்கு. அடுத்ததுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2020 அன்று மினிமம் வந்து பாருங்கள் அனைவருக்கும் 5 டேஸ் கணிப்படி முடிச்சிருக்கணும். நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மற்றும் அனைத்து பிரிவை சேர்ந்த ஆதரவற்றர்கள் வந்தீங்கன்னா அதிகபட்சமாக 35 சொல்லியிருக்காங்க. இதே பிசி எம்பிசி டிஎன்சி மற்றும் பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் 32 வரைக்கும். அடுத்து அதர்ஸ் மற்றும் ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் 30 வரை விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரலை தவிர மீதி இருக்க அனைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு இல்லை 10ஆம் வகுப்பு மேல் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச வயது வரும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வயது வரும் கிடையாது. அதிகபட்சமாக நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 58 வரை வேணும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரிலாம் படிச்சிருக்கீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் 58 சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரலை தவிர மீதி இருக்க அனைவருக்கும் பொருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் இது. அடுத்த மாற்றுத்திறன் நம்பருக்கு வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கட்சி எல்லாமே கொடுக்குறாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் ராணுவத்தில் எல்லாமே க்ளீனாக கொடுத்தா நம்ம செக் பண்ணிக்கலாம் நீங்கள். அது மட்டும் கண்டிப்பாக வந்து தமிழில் நாலேஜ் வந்து இருக்கணும், தமிழில் நன்கு எழுதவும் பேசும் படினு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டுநருக்கு தேர்வு இருக்கும் அல்லது வந்து நேர்முக தேர்வு வந்து இருக்கும். எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாலும் பொறுத்து வந்து டெஸ்ட்டு வைக்கிறதா இல்லை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்டர்வியூ சொல்லுவாங்க, அது பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம. ஆனால் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும், ஓட்டுநருக்கு வந்து கண்டிப்பாக டிரைவிங் டெஸ்ட் வச்சு ஆள் வந்து எடுப்பாங்க, அதை செக் பண்ணிக்கலாம் நீங்கள். அது பதிவூர் எழுத்தருக்கு வந்து பாருங்கள் மேக்ஸிமம் அதே மாதிரி தான் டெஸ்ட் இருக்கலாம், இதில் பார்த்து டேரெக்ட் இன்டர்வியூ வந்து இருக்கும் உங்களுக்கு. அடுத்து ரெக்கார்ட் கிளர்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கலாம், இதில் பார்த்து டேரெக்ட் இன்டர்வியூன்னு சொல்லிக்காம இருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க.
அது மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கல்வி பயின்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்படின்னா பர்சன் சர்டிஃபிகேட் தமிழ்னு சொல்லுவாங்க, அதாவது தமிழ் வந்து கல்வி பயின்றீங்க சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து ஆல்ரெடி வீடியோ நம்ம போட்டாச்சு, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் நம்ம க்ளீனாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி ஆன்லைன் அப்ளை பண்ணுற க்ளீனாக பார்ப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீட்டாக அவங்களோட பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணிக்காங்க, நம்ம செக் பண்ணி பாருங்கள் எப்படி வந்து ஆன்லைன் லாகின் பண்ணுறது, எப்படி வந்து ஓடிபி வரும், எப்படி பாஸ்வேர்ட் எல்லாமே சென்ட் பண்ணுறது, எல்லாமே நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. தரமாக செக் பண்ணி பார்த்து வரிசையாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண டவுட்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வேறு டவுட் வந்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உபயோகமாக இருந்திருக்கேன், வீடியோ உபயோகம் வந்து மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஸும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணிக்கோ, அந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணி, வீடியோ பற்றி வேறு கருத்துக்களோ சந்தேகங்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.